ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூர்ணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோனித்யமச்சுதபதாம்பிதை குருப்பவ்யாமோகதஸ்ததிதராணிதிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதாபிதாயுதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ புலவதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரச்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாஹ பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சகசிரசாக்கோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழிதிநாடு என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினை அவன் பொருணல் என்றும் அருமறை கலந்த அதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணமினத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிதேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று தேய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையம் மெய்யா உயிர் நிலையம் தக்கநறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருவேர்கோன் யாழின் வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திர வம்சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்தரக்வணமு நிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேதரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரி ராமானமகம் ப்ரபத்யே. திருமாலி ரிஞ்சோலி மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் குருமாமணியுந்து புனல் பொன்னித் தென்பான் திருமால் சென்று சேர்விடம் தென்திருப்பேரே. தென்திருப்பேரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு விசேஷமாக அனுகிரகம் செய்து என் மனசிலே வந்து இருப்பதற்கு நிறைந்து இருப்பதற்கு பேரே உரைகின்ற பிரான் இன்று பேரேன் என்று என் நெஞ்சினரையே புகுந்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஒரு காரணமும் இல்லை. அவனே காரணம் இல்லாததை காரணமாக ஆக்கிக்கொண்டு திருமாலின் ஜோலைமலையின் சொன்னதையே ஒரு காரணமாக ஆக்கிக்கொண்டு ஒரு வியாஜத்தை அவன் வைத்துக்கொண்டு அவன் இந்த அனுகிரகம் செய்கிறான். என்னிடம் அத்தனை ஆதரவோடு இருக்கக்கூடிய அவன் கட்டாயம் கிளிதாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே. திருப்பேர் நகரானை பெற்று நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவன் இனிமேல் எனக்கு திருநாட்டையும் தந்தருடுவான் அப்படின்னு அந்த பாட்டில் சொன்னார். திருநாட்டையும் தந்தருடுவான் என்று இப்படி சொல்ல முடியும்? அதற்கு பிரதிபந்தகங்களான தடைகளான பாபங்கள் எல்லாம் இருக்கின்றனவே அப்படின்னு கேட்டா, தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் தேனே போயில் தென் திருப்பேர் நகரானே அப்படின்னு அந்த திருப்பேர் நகரான் இதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களையும் போக்கடிப்பான். போக்கடித்து அவன் திருநாட்டையும் தருவான். வானே தருவான் எனக்காய் என்னோடொட்டி ஊனே குறும்பைதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் அப்படின்னு எனக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக இருக்கக்கூடியவன் அதற்கு தடையலான பாபங்களையும் போக்கி எனக்கு மோட்சத்தையும் கட்டாயம் கொடுப்பான். ஆக எம்பெருமான் செய்யக்கூடிய ஆதரங்களை எல்லாம் பேசி பேசி விஸ்மயப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார். அது போன திருவாய்மொழியிலேருந்தே ஆரம்பம். இந்த திருவாய்மொழியில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுமில்லாமல் ஒரு வியாஜ மாத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு கேதுவும் இல்லாமல்
நான் என்ன பண்ணேன்? இவன் இவ்வளவு ஆதரவு காண்பிப்பதற்கு நான் என்ன பண்ணேன் என்றால் ஒண்ணுமே இல்லையே. அவன் தானாகவே வந்து செய்கிறான். தானே அப்படின்னு சொன்னார் இல்லையோ, தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் அப்படின்னு அதை நினைத்து இன்னும் இன்னும் ஆச்சரியப்படுகிறார். அப்படி இருக்கக்கூடிய என்றால் மோட்சத்தையும் கொடுத்துருவானே அப்படின்னு அதெல்லாம் நினைச்ச. இப்ப அதுல ஆறாவது பாசுரம் நம்ம பார்க்கணும். திருப்பேர் நகரான் திருமாலி ரிஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே. இதுலேயும் சந்தோஷம்தான், நான் கழித்தேன், நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன கேட்டான்? இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் உன் மனசுக்குள்ள வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைந்து புகுந்திருக்கிறான். அதை நினைத்து நான் கழித்துக் கொண்டிருப்பேன் அந்த திருப்பேர் நகரான் அந்த திருமாலிரின் ஜோலை எம்பெருமான் அப்படின்னு அதை சொல்றார். ஆனால் இந்த விஷயம்தான் முன்னாடியே சொல்லியாச்சே, பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டு மாறா வயிற்றோனை அடங்க பிடித்தேனே. முன்னாடியே சொல்லியாச்சு இரண்டாவது பாசுரத்துல, அவன் பேரே உன் நெஞ்சை விட்டு பேர மாட்டேன்னு சொல்லி மனசுல வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னவன் இந்த பாட்டுல இன்று வந்து இருப்பேன் என்று என்று நெஞ்சு நிறைய புகுந்தான்ற, அங்க வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னா விட்டு போக மாட்டேன் அப்படின்னா இருப்பேன் அப்படின்னா ரெண்டும் ஒரே விஷயம் தானே, எதுக்கு திருப்பி சொல்ற அப்படின்னா அப்படி இல்லை இருப்பேன் அப்படின்னா இவனை யாரோ கூட்டா மாதிரி வந்து இருப்பேன்டா, உன்னை யாரோ கூட்டால எம்பெருமான் வந்து இருன்னு சொன்னாளா, நீ வா அப்படின்னா சொன்னாளா, ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணு சொல்லாமையே அவனே வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து இருப்பான். தனக்கு ஓர் இடம் இல்லாதாரை போலே இன்று வந்து இருப்பேன் என்று என்னை இறந்து கொண்டு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். சாயங்காலம் இப்படி ஒரு ஊருக்கு போனவா, அங்க தங்கறதுக்கே இடம் இல்லை, எங்க தங்கறதுன்னே தெரியல. அப்போ ஒருத்தர் கிட்ட போய் யாச்சனம் பண்ணி, நான் அந்த திருவனந்தபுரம் வந்த இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுத்து எனக்கு, திருவனந்தபுரம் நான் முத முதல்ல வரேன் 30 வருஷம் முன்னாடி ராத்திரி வந்தேன் இங்க, ஒருத்தருடைய அட்ரஸ் வாங்கி வந்தேன், ஆனா அவர் ஊர்ல இல்லை, வந்து பார்த்தா அந்த அட்ரஸ் காமிச்சா அவர் ஊர் கம்மிட்டார், பண்டரிபுரம் யாத்திரைக்கு போயிட்டார் அப்படின்னு விட்டா, அதாவது எல்லாம் பூட்டி இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ இப்படியே அவரை பார்த்தேன், ஹோல் மடத்துக்கு போனேன், இங்கே போனேன், வாத்தியாரை பார்த்தேன், நான் இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது தங்கிக்கணும், நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு வாத்தியார் 100 ராத்திரி காமிச்சு கொடுத்தார். நீ அவாத்திர போய் அங்கே போய் இருந்துக்கோ, இன்னைக்கு ராத்திரி இருந்துக்கோ, அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னார். அப்படி வந்து இருப்பேன் அப்படின்னு இருந்ததுதான் இன்ன வரைக்கும் இருந்துருக்கேன் பெருமான் அனுகிரகத்தில். அப்போ என்ன கேட்டா, அழகா சொல்ற, தனக்கு ஒரு இடம் இல்லாதாரை போல, தனக்கும் ஒரு இடம் இல்லாட்டா இப்போ யாரையாவது கெஞ்சி கேட்டு எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, நான் வந்து இருக்கேன் கெஞ்சி கேட்டு இருக்க வேண்டி இருக்கு இல்லையா, யாரா இருந்தாலும் வெளியூர்ல போய் மாட்டின்ட்டா அந்த கதி தானே. அந்த மாதிரி எம்பெருமான் அவனுக்கு ஒரு இடம் இல்லை போல நேர எங்கிட்ட வந்து, நான் இங்க இருக்கேன் உன் மனசுல இருக்கேன் என் மனசுல இருக்கேன் என்று என்னை இறந்து கொண்டு என்கிட்ட யாச்சனம் பண்ணி, சரி நான் ஏதோ ஒத்துண்டா மாதிரி வச்சுண்டு என் மனசுக்குள்ள வந்து இருந்தவன் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அதாவது என்ன கேட்டா, அத்தனை ஆசையோட வந்திருக்கான்னு அர்த்தம். பல இடங்கள் இருக்கிறவன் வந்து இருக்க மாதிரி இல்ல, சிலவேல் நீங்க வாங்கோ நீங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் மகான்களை எல்லாம், வாங்கோ வாங்கோன்னு, அவருக்கு இடம் இல்லாதனால இல்ல, நீங்க வந்தா எங்களுக்கு நல்லது அந்த மாதிரி கூப்பிடணும் எம்பெருமான். ஆனா கூப்பிடாம அவன் வந்து, நான் வந்து இருக்கேன் இடம் இல்லாதாரை போல இருக்கான், யாசித்துக் கொண்டு வந்து இருந்தவன் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறது இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. அதனால இந்த முதல் 2 பாட்டுல எம்பெருமான் மனசுக்குள்ளே வந்து இருக்கான்னு தான் சொல்றேன், அதே விஷயத்தையே மறுபடியும் நினைச்சுக்கிறார், நினைச்சு பார்த்து இன்னும் ஆச்சரியமா சொல்ற, ஏன்னா என் மனசுல ஏதோ இடம் இல்லாதார போல வந்து இருக்கானே அப்படின்னு. அதுவும் பாருங்க, இடம் இல்லாதாரை போலன்னா இடம் இல்லையா அவனுக்கு, 2 இடம் இருக்கு பிரதானமா, திருப்பேர் நகரான் திருமாலி ரிஞ்சோலை பொறுப்பே உரைகின் ரவிரான். அவன் திருப்பேர் நகரான், அவன் திருமாலி ரிஞ்சோலையில பொறுப்பேனா மலையின் அர்த்தம், திருமாலிஞ்சோலி மலையில இருக்கக்கூடியவன், சொந்த ஊர் திருப்பேர், ஆனா திருப்பேர் நகரம், வந்த ஊர் திருமாலிஞ்சோலை அப்படின்னு வச்சுக்கோங்க.
சொந்த ஊர் திருப்பேர், அதனால அவன் அவனே திருப்பேர் நகரான் அப்படின்னு அவனுக்கு பெயர். எம்பெருமானுக்கு திருப்பேர் நகரான் அப்படின்னு பெயர். என்ன திருப்பேர்? திவ்ய தேசத்துக்காரன் அப்படின்னு அர்த்தம். பந்தகடேன்னு கேட்டா, திருமாலிரிஞ்சோலை மலை பொறுப்பே உரைகின்ற வீரான். திருமாலிரிஞ்சோலை மலையில வந்து அந்த மலையில வந்து இருக்கான், பொறுப்பே உரைகின்ற வீரான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். சொந்த ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். எம்பெருமானுக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கான். எப்படின்னு கேட்டான்னா, திரு அயோத்தியை விட்டு விட்டு எம்பெருமான் சித்திரகூடத்துக்கு வந்தான். அப்ப சித்திரக்கூட்டம் பிடிச்சிருக்காங்கிட்டா, எம்பெருமானுக்கு ரொம்ப நன்னா பிடிச்சிருந்தது சித்திரக்கூட்டம். அதிகம் புறவாசாச்ச குபேரைவ நந்தனே அப்படின்னு, ஆச்சரியமான தோட்டங்கள் என்ன, நதிகள் என்ன, ரம்யமான ஸ்தலங்கள் என்ன, ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்திரக்கூடமானது அயோத்தியை விட ரொம்ப பிடிச்சிருக்கு, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். அந்த மாதிரியாக திருப்பேர் நகரான் என்ன பண்ணான், அதை விட திருமாலிரஞ்சோலை மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற கணக்கில், திருப்பேர் நகரில் காட்டிலும் திருமாலிரஞ்சோலை அவனுக்கு மிருகம் பிரியதமமான திவ்ய தேசம் என்று தோற்றுகிறது அப்படிங்கிற பார்த்தா அப்படி இருக்கு. ஏன்னா அது அப்படிப்பட்ட இடம், திருமாலிரஞ்சோலை மலையினாலேயே அவர் மிருவான் அழகனா இருக்கான். அங்க பிள்ளான் சொல்லச்ச, திருப்பேரையும் திருமாலிரஞ்சோலையும் தனக்கு கோயிலாக உடையவன். ஆக ரெண்டு இடம், இப்படியும் சொந்த இடம் வந்த இடம் ரெண்டு இருக்கு. ஆனா எங்கிட்ட மனசுக்குள்ளேயே வந்தானும் ஒரு இடமும் இல்லாதாரை போல வந்தான். ரெண்டு இடத்த வச்சுட்டு இருக்கிறோம். மொத்தம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலையும் ஜோலை என்னும் பொறுப்பிடம் அப்படின்னு மாயனுக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, நிறைய இடம் இருக்கு. ஆனா திருப்பேரையும் திருமாலி வெஞ்சோலை மலையும் தனக்கு கோயிலாக உடையவன், தனக்கு ஒரு இருப்பிடம் இல்லாதாரை போல இன்று வந்து இருப்பேன் என்று என்னை இறந்து கொண்டு என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிற. ஆஹா, அதை நினைச்சு பாடுவதற்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி வந்து இருக்கான் அவன் அப்படின்னு. திருப்பேர்னா இப்ப சொந்த ஊர் வந்த ஊர் இருக்கும் இல்லையா, அழகா சொல்ற பொருள். அடியன் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்ற வழக்கம், பெருமை என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அடியன் பெயர் எழுதும் போது பத்திரிகைகள்ல பிரியா ரங்கநாத பாதுகா, அதெல்லாம் நாவல் பாக்கம் வாசுதேவன் திருவனந்தபுரம் அப்படின்னு போடுற வழக்கம். முன்னாடி நாவல் பாக்கம் இருக்கும், நாவல் பாக்கம் வாசுதேவன், அப்புறம் திருவனந்தபுரம் அப்படின்னு இருக்கும். என்ன ரெண்டு நாவல் பார்க்க மாசையும் திருவனந்தபுரம் போட்டிருக்கேன் அப்படின்னா, நாவல் பார்க்கணும் இன்னும் சொன்னா அது பெரியவாளுடைய அனுகிரகம். அது அனுகிரகத்தை சொல்றது, நாவல் பார்க்கணும்னு சொன்னாலே ஐயா சுவாமி, அக்னிஹோத்திரன் சுவாமி, இன்னும் நாவல் பார்க்கணும் சுவாமி, எல்லா நினைவும் வரும். அப்ப அத்தனை பேருடைய அனுகிரகம், அந்த அனுகிரகம் நமக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக நாவல் பார்க்கணும். அப்புறம் கடைசியில திருவனந்தபுரம் போட்டது என்னன்னா, திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் எனக்கு கொடுத்த பிச்சை அது. இது ரெண்டுமே படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி, இது ரெண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்ப பெரிய பட்டம் இல்லை, ரொம்ப பிரதம் வாங்கின மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய பிரதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இவா பிரதம் கொடுத்துக்கா அவா பிரதம் கொடுக்குறான், பிரதம் எல்லாம் இருக்கட்டும், இந்த ரெண்டு இருக்கு. நாவல் பார்க்கணுங்கிறது பெருமாளுடைய அனுகிரகம், திருவனந்தபுரம் அப்படிங்கிறது பெருமாளுடைய காரூண்யம். அவர் போட்ட பிச்சை, ஏன்னா இங்க அங்கதான் இருந்தேன் நானும், ஸ்ரீரங்கம் நாவல் பாக்கம் திருப்பதி காஞ்சிபுரம் அப்புறம் மதுராந்தகம் இப்படி பல ஊர்ல அப்படி இப்படிதான் இருந்தேன். நீ இங்க அங்க எங்க போயிட்டு இருக்க, இங்க வந்து இரு அப்படின்னு சொல்லி ஒரு 30 வருஷம் இங்க வந்து உட்காந்து வச்ச பெருமாளியார். அப்ப அவர் போட்டா பிச்சை, அது அவர் போட்ட பிச்சைன்னா அது சத்தியம். ஆழ்வார் இப்ப சொல்ற மாதிரிதான், அது ஒன்றும் அதிகப்படியான வார்த்தை கிடையாது. எம்பெருமான் போனா நிறைய கதை இருக்காது, அதெல்லாம் இப்ப சொல்ல போறது இல்லை. அவன் போட்ட பிச்சை அந்த மாதிரியாக ரெண்டு இடம் எல்லாருக்குமே இருக்கும், பிறந்த இடம் அப்புறம் வந்து பெருமாள் தந்த இடம். பெருமாளுக்கே இருக்கு பாருங்களேன், திருப்பேர் நகரான் திருமாலின் ஜோலைமலை பொறுப்பே உரைகின்ற வீரான், இன்று வந்து இருப்பேன் என எந்து நெஞ்சு நிறைய புகுந்தான், இன்று வந்து அப்படின்னு ரெண்டு இருக்கு. இன்று அப்படின்னா இத்தனை நாளா வரல, என் மனசுக்கு வரச்ச இன்று அப்படின்னு கேட்டான்னா, நான் இப்போ திருமாலின் ஜோலைமலை என்றேன் என்ன அப்படிங்கிறத இது ஒரு வியாதமா வச்சுண்டு, இன்று வந்து அவனே வந்து நான் கூப்பிடல, இருப்பேன் என்று நான் இங்கே இருக்கப்பெற வேணும் அப்படின்னு சொல்லி என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஒரு உதாரணம் சொல்றார், இக வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதே ந பக்ஷினாம். அப்படி தண்டகாரண்யத்துல பெருமாள் இப்படி பார்த்துட்டு இருந்த, எங்க தங்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மகரிஷியுடைய ஆசிரமா பார்த்து அங்கங்க தங்கிட்டு இருந்தார். ஆங்க அங்க தங்கினா எவ்வளவு நாள், ஒரு நாள் தங்கலாம், 3 நாள் தங்கலாம், இல்ல 1 வாரம் தங்கலாம், 14 வருஷ காலம் போயாகணும்,
இப்படி அப்படி எங்க தங்குறது எங்க தங்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கச்ச கடைசியில அங்க பஞ்சவடின்னு ஒரு இடம், அதை அகஸ்தியரை காட்டி கொடுக்குற பஞ்சவடிங்கிற இடத்துல நீ போய் தங்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவள் அங்கிருந்து வரைச்ச பஞ்சவடிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜடாயு இருக்க, ஜடாயுவை பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சுட்டார். ரொம்ப பெரிய பெரிய பட்சி ஜடாயுங்கிறவர், கொஞ்சம் வயசானவர். இவளை பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சுட்டு உடனே தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு அவளை அதனால தழுவிண்டாராம். உங்களை பார்த்தா அவரை மாதிரியே இருக்கு அப்படின்னாராம். யார மாதிரி இருக்குன்னா தசரதன் மாதிரியே இருக்கேன்னா. பின்ன இல்லாம எப்படி இருக்கும், நாங்களா தசரத குமாரர்கள் தான் அப்படின்னா. உடனே ஐயோ தசரதன் எனக்கு ரொம்ப வேண்டி வராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, நீங்களாம் இங்கேயே இருங்கோ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற, ஜடாயுவே சொல்ற இங்கேயே இருந்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் சீதாதேவியும் பாத்துக்கிறேன் அப்படின்னா. பெருமாள் என்ன சொல்ற, லக்ஷ்மணன் கேட்டா, லக்ஷ்மணா நாம இங்கேயே தங்கலாம், ஈக இந்த இடத்துலயே தங்கலாம். ஏன்னு கேட்டானா, சார்த்தமேத்தேன பட்சினா இவர் இருக்காரு ஜடாயு இருக்காரு, ஜடாயு இருக்க இடத்துல நம்மளும் தங்கலாம் அப்படின்னு ரொம்ப திருப்தியோட பஞ்சவட்டியில் தங்கின. அப்போ இங்க இங்க வியாக்கியானத்துல அழகா சொல்ற, ஐயர் தாழ்நிலின் கீழே வர்த்திக்க பெறாத இளவெல்லாம் தீரும்படி இனிமேல் உள்ள நாள் இவர் சிறகின் கீழே ஒழுங்கி வர்த்திக்க பாரா நின்றேன் என்று பெரிய உடையார் கீழே தாம் புத்திர ஓடியாய் கொண்டு வர்த்திக்கையை மனோகரசித்தா போலே. அப்பாவோட கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அவரோட இருக்கிறதுக்கு பாக்கியம் இல்லை. அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு வந்தாச்சு, அவரும் மேல போய் சேர்ந்தார். அதனால அந்த குறை பெருமாள் மனசுக்குள்ள இருக்கான், அப்பாவோட கூட வசிக்க முடியலையே நமக்கு, கொஞ்ச நாள் தானே இருந்தோம், நிறைய நாள் இருக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கான். அந்த குறையெல்லாம் தீரும்படி இவர் பார்த்தா அப்பா மாதிரியே இருக்க, அப்பா வேண்டியவர்னு வேற சொல்றார். அதனால இவரோட கூட அப்பாவோட கூட இருக்க முடியாத குறை தீர நம்ம இவரோட கூட இருக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள்கிட்ட சொல்லி அங்கேயே இருக்கிறத பெருமாள் ஆசைப்பட்டிருந்து பஞ்சவட்டியில இருந்த அப்படின்னு வருது. அதே மாதிரியாக என் மனசுக்குள்ள பெருமாள் இருப்ப வந்து இருப்பேன் என்று என்னை இறந்து கொண்டு என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் நெஞ்சு நிறைய புகுந்தான்ங்கிறதுக்கு முன்னமாடியே அர்த்தம். அதான் என் மனசுல வேற விஷயங்கள்லாம் எதுவும் வராதபடி அவனே நிரம்ப நிறைய புகுந்தான். இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டான்னா, விருப்பே பெற்று எம்பெருமானுக்கு இது ரொம்ப விருப்பம் ஆயிடுத்து, ரொம்ப பிடிச்சமாயிடுத்து. அப்ப எம்பெருமானுடைய விருப்பத்தை நான் பெற்றேன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே நான் விரும்பப்படுவோனான ஆனேன். என்ன கேட்டான்னா, வந்து இருந்தா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போறோம் வேற இடம் போலாம் அப்படின்னு தோணி போயிடும் சில பேருக்கு. இல்லை ரொம்ப பழகிடுத்துனா பழக்கத்தினாலே ரசம் குறைஞ்சு போயிடும். பழகி பழகி இருந்தே நினைச்சுக்கோங்க, அப்புறம் ஒன்றும் பெருசா ரசம் ஒன்று இருக்காது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எம்பெருமான் வந்து இருக்கச்ச நான் மேலும் 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 அவனுடைய விருப்பத்தையே பெற்றேன். அவனுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, இன்னும் இந்த இடம் பிடிச்சிருக்கு, மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆசைங்கிறது அதிகமாகிடுத்து அப்படின்னு. ஒரு நாளும் வைரஸ கந்தமின்றிக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கு நான் ஸ்பிருகனியனாய் இருக்கையே பெற்றேன். ஒவ்வொரு நாளும் மேல மேல ஆசை தான் அதிகமாச்சு. எனக்காவது ஆசை குறைஞ்சு போச்சா, ஆட்சி உள்ள நாள் ஆச்சு போருண்டா சாமி அப்படின்னு ஆச்சான்னா அது கிடையாதா. அதான் பிள்ளான்னு சொல்ற, பின்னையும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கும் ஸ்பிருகனியனாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் அவனுக்கு மேல மேலும் ஆசையை வரும்படியாக நான் விருப்பத்தை பெற்றேன், அவனால் விரும்பப்படும்படி இருந்தேன். இது என்ன பாக்கியம், அமுதம் உண்டு கழித்தேனே, நானும் அந்த அமிர்தத்தை உண்டு சந்தோஷமா இருக்கேன். அமிர்தம்னா பரம போக்கியமா இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கே என்ன பிடிச்சிருக்கு, நானும் அவனோட கூறு இருக்கிறது அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு, நானும் அவனுடைய குணங்களாகிற அமிர்தத்தை புஜித்து கழிக்க பெற்றேன் அப்படிங்கிற அமிர்தத்தை நான் உண்டு கழித்தேன் சொல்ற. அமிர்தம்னா பகவத் குணங்களுடைய குணங்கள் அப்படிங்கிற அமிர்தத்தை சொல்றாரா, குணாமிர்தம் தானே. ஆக அவனுக்கே என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன அப்படின்னா எல்லாம் அவனுடைய குணங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏதோ மற்ற இத்தனை நாளா சம்சாரத்துல எதையோ அனுபவிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் தீர்ந்து அமிர்தம் போலே இருக்கக்கூடிய க்ஷுத்ர விஷயங்களை புஜித்து கழிக்கும் சோச்சரி போல் நின்றிருக்கேன். உதர்க்கத்தில் நிறுத்திய சுகாபாதகமாய் இப்போதும் நிறுத்திய சுகாவகமான பரமபுருஷ குணாமிரதத்தை புஜித்து கழிக்க பெற்றேன். அதாவது அனுபவத்தை பத்தி பகவத்கீதையில ரெண்டு விஷயம் சொல்ற, எத்ததக்ரே விஷமிவ எத்ததக்ரே மிருத்தமிவ
பரிணாமே விசோபமம் அப்படின்னா. அதாவது போகங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னா, சில போகங்கள்லாம் ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருக்கும், ஆகான்னு பார்த்தா கடைசியில விஷம் மாதிரி மாறிடும். சில போகங்கள்லாம் ஆரம்பத்துல விஷம் மாதிரி இருக்கும், கசக்கும் ரொம்ப. ஆனா உடம்புக்கு அதான் நல்லது. நம்ம உடம்பையே எடுத்துப்போமே, நம்ம உடம்பையே எடுத்துனோம்னா, நம்ம நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாட்டா ஸ்வீட் எல்லாம் சாட்டா நல்லா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி சுகர் வந்து சேரும். சில சமயம் என்ன கேட்டானா, ஆரம்பத்துல ரொம்ப கசப்பா இருக்கும், மாத்திரை எத்தனை கொடுக்குறான்னா, ஆனா அதுதான் உடம்புக்கு நல்லது, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஆரம்பத்துல அமிர்தம், கடைசியில விஷம், இல்ல ஆரம்பத்துல விஷம் கடைசியில அமிர்தம், இப்படிலாம் நாம பார்த்துருக்கோம். ஆனா ஆரம்பத்திலயும் அமிர்தம், கடைசியிலயும் அமிர்தம், நடுவுலையும் அமிர்தம், எப்பவுமே அமிர்தம் அப்படிங்கிறது பகவத் அனுபவம் தானா. உபாய திசையிலையும் ஆனந்தமா இருக்கும், பல திசையிலையும் ஆனந்தமா இருக்கும். உபாயம் பலம் ரெண்டுத்துக்கு நடுவில் நாம இப்போ இருக்கோம் இல்லையோ, இப்பவும் பகவத் அனுபவங்கிறது ஆனந்தமாக இருக்கு. அதனால அந்த அமிர்தத்தை புஜித்து கழிக்கப்பற்றே, புஜித்துனா அனுபவித்துன்னு அர்த்தம், அந்த அமிர்தத்தை நான் அனுபவித்தேன், பகவத் குணங்களாகிற அமிர்தத்தை அனுபவித்தேன், அனுபவித்து ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. திருப்பேர் நகர திருமாலிருஞ்சோ மகளை பொறுப்பே உரைகின்ற பிரான், இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சி நிறை அப்புகுந்தான், இருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே. திருப்பேரையும் திருவாளிரின் ஜோலையும் தனக்கு கோயிலாக உடையவன், தனக்கு ஒரு இருப்பிடம் இல்லாதாரைப் போல இன்று வந்து இருப்பேன் என்று என்னை இருந்து கொண்டு என் நெஞ்சினறைய புகுந்தான். பின்னையும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கும் ஸ்பிருகணீயனாய் நானும் அவனுடைய குணங்களாகிற அமிர்தத்தை புஜித்து கழிக்கப்பெற்றேன் என்கிறார். அவனுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் அனுபவிச்சிருக்கேன், அவனும் என்ன அனுபவிச்சிருக்கு, இப்படியே காலம் போயின்னு இருக்கு. எங்களுக்கு அவன் இருப்பேன்னு வந்து இருக்கானே, அந்த திருப்பேர் நகரம் எதுவும் இடமில்லாதானி போலே, அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டார். உண்டு கழித்தேற்கு உம்பர் என் குறை மேலை தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லப்பெற்றேன், பண்டு கழிக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் கண்டு கழிப்ப கண்ணுள் நின்று அகலானே. இந்த பாட்டுல இப்படி எம்பெருமானுடைய அனுபவம் எனக்கு கிடைக்க, எம்பெருமானும் என் மனசிலே வந்து புக, எம்பெருமானுக்கும் ரெண்டு பேருக்குமாக பரிபூர்ண மனோரதம் அப்படின்னு எங்கள் ஆசையெல்லாம் மனோரதங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறித்து அப்படின்லாம் சொல்லிட்டு வர, ஆழ்வாருடைய திருப்தி, எம்பெருமானுடைய திருப்தி, ஆழ்வாருடைய ஆச்சரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர, இந்த பாட்டுல இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இனிமே என்ன குறை இருக்கு, உண்டு கழித்தேற்கு உம்பர் என் குறை, இப்படி இதையே உண்டு பகவத் அனுபவத்தையே பெற்று கழித்தேற்கு அப்படின்னா ஆனந்தமா இருக்கக்கூடிய எனக்கு உம்பர் என் குறை, உம்பர்னா இதுக்கு மேல, இதுக்கு மேல எனக்கு என்ன குறை இருக்க முடியும், ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை நான் அனுபவிச்சிருக்கேன், அவன் என்கிட்ட ரொம்ப பிடிச்சு வச்சிருக்கான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவன் அனுபவிச்சுன்னு ஆனந்தமா இருக்கும்போது இனிமேல் எனக்கு என்ன குறைப்பா, ஒன்றும் கிடையாது. உண்டு கழித்தே இருக்கு உம்பர் என் குறை, அதனால தனக்கு இனிமே ஒரு குறையும் கிடையாது, தான் இப்போ நிரபேட்சனாக எந்த தேவையும் இல்லாமல் இதிலேயே பூர்ணனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் அவள் செய்கிறேன். உண்டு கழித்தே இருக்கு உம்பர் என் குறை மேலை தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன், நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னா, நான் மேன்மேலும் எம்பெருமானுக்கு தாஸ்யம் கைங்கரியங்கள் எல்லாம் ரொம்ப மேலும் மேலும் அதிகமாக பண்ணி 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 அந்த பரிவாகத்தினாலே எம்பெருமானுக்கு கடைசியில தொழும் சொல்லு நமகா நமகா அப்படிங்கிற சொல்லையும் நான் சொல்ல பெற்றேன். அதாவது எம்பெருமான் மனசுக்குள்ள இருந்தான், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணும், அந்த எம்பெருமானுக்கு தாசன் நான், எம்பெருமானுக்கு தாசன் நான் அப்படின்னு அந்த எண்ணமே மேல மேக அதிகமாக அதிகமாக மேலை தொண்டு உகழித்து, மேலைனா மேல் மேலுமாக, தொண்டு அப்படின்னா தாஸ்யம், அந்த தாஸ்ய ரசமானது உகழித்துனா அதிகமாகி மேல கிளம்பின்னு அர்த்தம், அது உயர்ந்து மேல கிளம்பி வர அந்தி கருகில என்ன ஆச்சு, அந்தினா அந்திமத்திலே தொழும் சொல்லு பெற்றேன், தொழும் சொல்லு எம்பெருமானை தொழக்கூடிய சொல் நமஹா அப்படிங்கிற சொல், நம உக்திஹி அப்படின்னு வேதத்துல வரும், அதை பற்றி வரைச்ச. அப்போ நமஹா அப்படிங்கிற வார்த்தையும் நான் சொல்ல பெற்றேன், அதுவும் சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது.
ஏதோ அவன் என் மனசுக்குள்ள இருந்தான், நான் அவனை அனுபவித்துக் கொண்டிருந்தேன்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் மேல நமஹா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு. அதாவது பகவத் கைங்கரிய ரதித்வரசம் அதிப்பிரவருத்தமாய் உள்ளடங்காமையான அத பகவத் கைங்கரிய ரசத்து பிரதிபாதிகமான நம உக்தியை தற்படிவாகமாக சொல்லப்பெற்றேன். பகவத் கைங்கரிய ரசம்ங்கிறது உள்ளுக்குள்ள அப்படி பொங்கின்னு இருக்கிறபடினால அதனுடைய பரிவாகமாக நமஹா அது பொங்கி வந்ததுன்னா கடைசியில் வாயிலா வந்துருட்டும், வாயில நமஹா அப்படின்னு வார்த்தை வந்தது. நம உக்தியானது பரிவாகமாம்படி பரிபூர்ண தரமான பகவத் கைங்கரிய ரசத்தை பெற்றேன்னு அர்த்தம் கேட்டானா, பகவத் கைங்கரிய ஆனந்தங்கிறது பூர்ணமா இருக்கு, அது வாயில வந்து நமஹாங்கிற வார்த்தையா வரும்படியாக அந்த அளவு பூர்ணமான பகவத் அனுபவத்தை நான் பெற்றேன் அப்படின்னு. மேலை தொண்டு உகழித்து அந்தை தொழும் சொல்லு பெற்றேன் அப்படின்னு. நமஹா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன்னா நமஹாங்கிற வார்த்தை எங்க இருக்கு, திருமந்திரத்துல இருக்கு, நடுவுல இருக்கு. திருமந்திரத்துல மூணு பதங்கள், பிரணவம், நமஹா, நாராயணம் உள்ள பதம். அந்த நடுவுல இருக்கக்கூடிய நமஹா அப்படிங்கிறது கொள்ளும், அதை சொல்ல பெற்றேன் நான். பிள்ளான் சொல்றார், என்னுள் அடங்காதே பொங்கி புறப்படுகிற பரமபக்தி அவசான ரூபமாய் இவ்வாத்மாவனுடைய பகவத் சேஷத்துவ பிரதிபாதகமான திருமந்திரத்தினாலே பிரதிபாத்தியமாயிருந்த பகவத் கைங்கரிய ரசித்வத்தை பெற்ற நான் அப்படின்னா சொல்ற திருமந்திரம்னே சொல்ற நமஹாங்கிறது திருமந்திரத்துல இருக்கிற நமஹா அப்படிங்கிறது. இதுக்குதான் என்னுள் அடங்காதே பொங்கி புறப்படுகிற பகவத் பரம பரபக்தி அவசான ரூபமாய் அப்படிங்கிற உண்டு கழித்து எம்பெருமான பகவத் அனுபவம் பண்ணி அதனால வந்த நம முக்தி. இது வெறும் சாதாரணமா நமஹா போச்ச வரச்ச சொல்றதில்லை, அந்த அனுபவபூர்வமா சொல்றது, அந்த அனுபவம் உள்ளுக்கு அடங்காமையாலே வரக்கூடிய ஆச்சரியமான ஒரு சப்தம் இது நமஹா அப்படிங்கிறது. பகவத் சேஷத்துவ பிரதிபாதகமான திருமந்திரத்தினாலே பிரதிபாதியமாயிருந்த பகவத் கைங்கரிய ரதத்தை அப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். பொதுவாக நமஹான்னு இருந்தா கூட அதனுடைய பெருமை நிறையா இருக்கு, நம சப்தம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அதுக்கு பல அர்த்தங்கள் தேசியம் வந்து ரகசியத்தை விசாரத்தில் சாதிச்சிருக்கார். நமஹாங்கிறதுக்கே ஏகப்பட்ட அர்த்தம். இப்ப என்ன சொல்றாருன்னா, உண்டு கழித்து இருக்குங்கிறதுக்கு உள்ள இருக்கிற பக்தி அனுபவ ரசம் வெளியில வருது, வந்து நமஹாங்கிற மாதிரி ஆறுது அப்படின்னா இந்த பக்தியே மேல அதிகமாக அதிகமாக தான் அந்த சரணாகதிங்கிறது வரும், அந்த நமஹா அப்படிங்கிற பாவமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கண்டு கழிக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் கண்டு கழிப்ப கண்ணுள் நின்று அகலானே. வண்டு கழிக்கும் பொழில் தோட்டத்துல வண்டெல்லாம் இருக்கு, அப்படிப்பட்ட எல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருப்பேர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பேரான் அப்படின்னு அந்த திருப்பேரானை கண்டு கழிக்க என் கண்ணாலே பார்க்கணும் நான். கண்ணுள் நின்று அகலானே, என் கண்ணை விட்டு அவன் பிரிவு, நான் அவனை பரிபூர்ணமாக ஆனந்திக்கும்படி அவன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கான். கண்ணுள் நின்று அகலானே, கண்களுக்குள்ளே இருப்பவன் அகலான், அதை விட்டு போவதில்லை. கண்ணுக்குள்ளேயே இருக்க என் கண்ணை விட்டு போகவே இல்லைன்னு சொல்ற முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான், என் கண்ணுல விஷயமாவே இருக்கு, கண்ணுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லை. கண்ணை விட்டு போகல அப்படின்னா கண்ணுக்குள்ள உட்காந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை, என் கண்ணுக்கு விஷயமாவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் அதை பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு. அதனால கண்ணுள் நான் அவனை எப்பொழுதும் பார்த்து பார்த்து ரசிக்கும்படியாக என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறானவன், அதை விட்டு பிரிவதே கிடையாது அப்படின்னு தாற்பயம். என்னுள் அடங்காதே பொங்கி புறப்படுகிற பரபக்தி அவசான ரூபமாய் இவ் ஆத்மாவனுடைய பகவத் சேஷத்துவ பிரதிபாதகமான திருமந்திரத்தினாலே பிரதிபாத்தியமாயிருந்த பகவத் கைங்கரிய ரசித்வத்தை பெற்றனான். கண்கள் ஆறளவ கண்கள் ஆறளவும் நின்று கண்டு கழிக்கும்படியாக திருப்பேரான் என் கண்ணுள் நின்று அகலான். நான் கண்கள் நன்னா திருப்தி வரும்படி அவனை சேவிக்கும்படியாக எம்பெருமான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கான், வெளியில போகல. இப்படி அவனை புஜித்து கழிக்க பெற்ற எனக்கு இனிமேல் அனவாத்தமாய் அவாத்தமாய் இருப்பதொரு பிராப்தியம் உண்டோ? இனிமேல் எனக்கு என்ன குறை? நீ நான் என்ன போய் கேட்கணும், யாரை போய் கேட்கணும், எதுக்கு கேட்கணும், இல்லை நான் எதை ஆசைப்படணும், எனக்கு பிராப்தியம் இனிமேல் ஏதாவது இருக்கா? ஏன்னா இது கிடைக்காத ஏதாவது தானே பிராப்பியம்,
ஆனா என் மனசுக்குள்ள வந்திருக்கான், என் கண்ணுக்குள்ளே விட்டு அகலாதபடியே என் கண்ணுக்குள்ளே வந்திருக்கான். அப்ப நான் எனக்கு இனிமே வேற என்ன வேணும் அப்படின்னு தன்னுடைய குறை இல்லை அப்படிங்கிற, அதாவது யாதிச்சிகமாக அவன் தமக்கு செய்தருளின சமிருத்திகளை அனுபவித்தவர். இப்படித்தான் மனோ பரிபூர்ண மனோரசராகையால் தம்முடைய நிரபேட்சத்துவத்தை அருளி செய்கிறார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லிருக்க. இதுவரை எம்பெருமான் செய்ததெல்லாம் நினைச்சு பரிபூர்ண மனோரசமா இருக்கேன்னு சொன்னார். இப்ப அதனாலே திருப்தியாக பூர்ணமாக நான் இருக்கேன், நிரபேட்சமாக வேற எதுவும் இன்னைக்கு தேவையில்லை என்கிற ரீதியிலே நான் இருக்கேன் அப்படின்னு தாற்பயம் ஆழ்வார் சொல்ற. உண்டு கழித்தேற்கு உம்பர் என் குறை மேலை தொண்டு கழித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் பண்டு கழிக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் கண்டு கழிப்ப கண்ணுள் நின்ற அகலானே. உண்டு கழித்தேற்கு என்னுள் அடங்காதே பொங்கி புறப்படுகிற பரபக்தி அவசான ரூபமாய் இவ் ஆத்மாவனுடைய பகவத் சேஷத்துவ பிரதிபாதகமான திருமந்திரத்தினாலே பிரதிபாத்தியமாயிருந்த பகவத் கைங்கரிய ரசித்வத்தை பெற்றனான். கண்கள் ஆரளமும் நின்று கண்டு கழிக்கும்படியாக திருப்பேரான் என் கண்ணுள் நின்ற அகலான். கண் இருக்கிற வரைக்கும் நன்னா கண்டு கழிக்கணும் பெற்றாக என் கண்ணை விட்டு நீங்கவே இல்லை. முதலே சொன்னேன், கண்ணை விட்டு நீங்களேனா என் கண்ணுக்கே எப்பொழுதும் விஷயமாயிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி அவனை புதித்து கழிக்கப்பெற்ற எனக்கு இனிமேல் அனபாப்தமாய் அபாப்தமாய் இருப்பதொரு பிராப்தியம் உண்டோ? இனிமே நான் அடையத்துக்கு எதா இருக்கா? இது வரைக்கும் அடையாமல் இனிமே அடையணும் ஏதாவது இருக்கா? பகவத் அனுபவம் தானே முக்கியம், அடைய வேண்டியது. அதுதான் இப்ப கிடைச்சுட்டு இருக்கேன், ஆனந்தமாக பகவத் அனுபவம் கிடைச்சுட்டு இருக்கு. அதனால வேற என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். பிள்ளானும் சாதிச்சிட்டார். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், என் கண்ணுள் நின்ற அகலானே அப்படின்னும், கண்டு கழிப்பா என் கண்ணுள் நின்ற அகலானேன்னு அவனை கண்ணாலேயே நேர பார்க்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. என் கண்ணை விட்டு போகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அது எப்படி கண்ணுல எம்பெருமானை போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய திருக்கண்கள் பிரகிருஷ்ட அதிர்ஷ்ட சம்ஸ்கிருதங்களாகையாலே விப்ரகிருஷ்ட கிரகண சமர்த்தங்களாகையால் திருநகரியில் இருக்கிற தன் கண்கள் நின்றும் திருப்பேர் நகரான் விஸ்லேஷியான். ஆழ்வார் கண்ணுங்கிறது விசேஷமானது, நம்ம கண்ணு மாதிரி கிடையாது. அதனால அந்த கண்ணால அவர் எல்லாத்தையும் நேர பார்க்கிறார், தூரம் இருக்கோட கூட பாக்குறார். ஆழ்வார் இருக்கார், ஆழ்வார் தங்கேறி. ஆனால் எம்பெருமான் இந்த நகரம் இந்த திருப்பேர் நகரம் எங்க இருக்கான், திருமாலஞ்சோனவில்லை பெருமான் எங்க இருக்கார், ஆனா கூட அதை நேர பார்த்துட்டு இருக்கார் ஆழ்வார்னா அந்த கண் அப்படி விசேஷமானதான். அது யோகத்தினால அப்படி ஒரு விசேஷம் வருமா? யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு பெயர். இதை பத்தி நியாயப்பரிசுத்தியில சுவாமி தேசியம் விஸ்தாரமா சாதிச்சிருக்க. யோகி பிரத்யக்ஷம்னா யோகிகள் பார்த்தல், நாம கண்ணால் நாம பாக்குறோம். ஆனா யோகி எல்லாம் கண்ணை முடிந்தே பாப்பா, கண் இல்லாட்டாலும் பாப்பா, அது எப்படி முடியும் அப்படிங்கறதுக்கெல்லாம் அதுல பதில் இருக்கு. அந்த யோகி பிரத்யக்ஷம் அப்படிங்கறத சொல்ற. அந்த மாதிரி என்ன கேட்டானா, ஒரு யோகம் பண்ணி பண்ணி அவளுக்கு ஒரு புண்ணியம் வந்துடுறது, அந்த புண்ணியம் கலந்து இருக்க அப்படினாலே கண்ணால எது வேணா பார்க்க முடியுது. அந்த மாதிரியாக நான் வந்து கண்டு கழிப்பா கண்ணுள் நின்ற அகலானே, நான் அவனை கண்டு ஆனந்தமாக இருக்கும்படியாக எம்பெருமான் எனக்கும் சேவை சாதிக்கிறான். அவன் என் கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கிறான். ஆக உண்டு கழித்தே இருக்கு உம்ப ரியன் குறை, இனிமேல் எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? கண்ணுள் நின்றகலான் கருத்தின் கண் பெரியும் எண்ணில் நுண் பொருள் ஏழ்சையின் சுவைதானே மன்னனன் மணிமாடங்கள் சூழ் திருப்பேரான் திண்ணம் என் மனத்து புகுந்தான் செறிந்தின்றேன். கண்ணுள் கண்ணுள் நின்றகலான் கருத்தின் கண் பெரியின். இவட்ட எட்டாவது பாட்டு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, போன பாட்டில் என்ன சொன்ன, நிரபேட்சம் எனக்கு எல்லாம் கிடைச்சிருத்தோம், இனிமேல் கிடைக்க வேண்டிய உரிமை இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையோ. இப்போ என்ன சொல்றேன், நான் இப்படி நிரபேட்சனாக இனிமே எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நான் இருந்தா கூட எம்பெருமான் என்னை விடலை. அவன் இன்னும் மேலும் மேலும் ரட்சணம் பண்றேன், உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி மேலும் ரட்சண சம்ரம்பங்கள்ங்கிற ரட்சண பரபரப்பு எம்பெருமானுக்கு குறையல. சரிதான், ஆழ்வார் தான் போறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லைப்பா, நீ இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படி விட முடியல பெருமாள்னால.
அவன் மேலும் மேலும் எனக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணான்னா, கண்ணொல் ரகலான் கருத்தின் கண் பெரியன், கண்ணை விட்டு நீங்காமல் இருக்கான். கருத்தின் கண் பெரியன் என்னுடைய கருத்தலை என்னுடைய மனசுல பார்த்தானா, அவன் மகானாக இன்னும் இருந்துட்டு இருக்கான். எண்ணில் நுண் பொருள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா, நுண்பொருள்னா ரொம்ப சூக்ஷமானவன் அர்த்தம். கொஞ்சம் எம்பெருமானை பத்தி யோசிச்சு பார்த்தானா யார் கண்ணுக்கும் புலப்படாது, ஏன்னா அத்தனை சூக்ஷமானவன். அதனால எல்லார் கண்ணுக்கும் அவன் சேவை தரமாட்டேன். ஏ இசையின் சுவைதானே, இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தா ஏ இசையின் சுவை அப்படின்னு சப்த ஸ்வரம் எல்லாம் சேர்த்து வச்சு சுவை எப்படி போக்கியமா இருக்குமோ ஆனந்தமா இருக்குமோ அந்த மாதிரி போக்கியமாக இருக்கக்கூடியவர். வண்ணனன் மடி மாடங்கள் சூழ் திருப்பேரான், தின்னம் என் மனத்து புகுந்தான் செறிந்தீன்றே. அந்த திருப்பேரான் என் மனசிலே வந்து புகுந்தவன் அப்படிங்கிறார். அதனால வண்ணனன் மணி மாடங்கள் சூ திருப்பேரான், தின்னன் என் மனத்து புகுந்தான் செறிந்தின்றே. கண்ணுள் நின்றகலான் கருத்தின் கண் பெரியன், இதான் கருத்தின் கண் பெரியன். கருத்தின் கண்ணா கருத்திலே நுப்பான், கருத்திலே வைத்து பார்த்தால் மிகவும் பெரியவன், ஏன்னா அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன தெரிகிறது அப்படிங்கிறதுனா, அவன் இன்னும் நிறைய அவன் மகானாக இருக்கப்படுகிறனால இத்தனை தடவை செய்து போறாதுன்னு என் பக்கல் இப்போது செய்தருன்னு அது அன்றைக்கே இன்னமும் பகுவித ரட்சண அபிசந்திகளை உடையவன், இன்னும் பல விதமா ரட்சணங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் பார்த்து கொண்டிருப்பவன் அந்த திருப்பேரான் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. அதனால இந்த பாசுரத்திலே பரிபூர்ணனா இருந்தா கூட எம்பெருமான் சரி இவர் கதை ஆயிடுத்து, இவர் கண்ணா பரிபூர்ணன் ரைட்டா திருத்த ரைட்டா விட்டு போயிடலாம் வேற இடத்தை போய் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் இன்னும் என் மனசுலேயே இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அதை நினைச்சு ஆச்சரியப்படுற. தாம் இப்படி நிரபேட்சரா இருக்க செய்தேயும் அவனுடைய ரட்சண சம்ரம்பங்கள் அனந்தங்கள் ஆயிருக்கின்றன என்று பிரீத்தரா ஹிரார் இன்னும் நிறைய கை இன்னும் நிறைய எனக்கு நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்குறான்னு திருப்திப்படுற. இப்போ கண்ணுள் நின்றகலான் கருத்தின் கண் பெரியன், எண்ணின் நுண் பொருள் ஏ இசையின் சுவைதானேன்னு நாலு விஷயம் சொல்லிருக்கேன். இதுல முதல்து எண்ணின் நுண் பொருள் வச்சுவோம். என்னென்னா நினைச்சு பார்த்தா நுண்பொருள் ரொம்பவே சூக்ஷமானவன் அப்படின்னு அர்த்தம். நினைச்சு பார்த்தா அவன் ரொம்பவே கண்ணுக்கெல்லாம் விஷயம் ஆகாதபடியாக அவன் ரொம்பவே சூக்ஷமாக இருக்கக்கூடியவன் என்று. அப்புறம் ஏழு இசையின் சுவைதானு அப்படிங்கிறது மிகவும் பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அப்படிப்பட்ட எம்பெருமான் வண்ணனன் மணிவாடங்களில் திருப்பேரான், அப்புறம் கண்ணுள் நின்றகலான் என் கண்ணை விட்டு நீங்கள் என்ன எப்பவுமே என் கண்ணுக்கு விஷயமாவே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். கருத்தின் கண் பெரியன், கருத்தை வச்சு பார்த்தா மிகவும் பெரியவன் அப்படிங்கிறபடினால என் மனசுலையும் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கான், என் மனசை விட்டு போகாம இருக்கான், ஒரு க்ஷணமும் கூட என் கண்ணை விட்டு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரியா. கருத்தின் கண் பெரியன் அப்படின்னா கருத்தை வைத்து பார்த்தால் இதுதான் இந்த பாட்டில் முக்கியமான விஷயம். கருத்தின் கண் பெரியன் தான், கருத்துன்னா அபிப்பிராயம் அர்த்தம். எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை வைத்து பார்த்தால் அவன் பெரியன், அவன் இன்னும் முடியல, அவன் இன்னும் பல விதமா இவனை ஆழ்வாரை எப்படி ரட்சிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான், இத்தனையும் பண்ணிட்டோம், ஆக அவன் தான் பெரியவன் அப்படிங்கிற. இப்போ வாங் மனசா கோச்சர ஸ்வரூபனாய் பரம போக்ய பூதனாய் இருந்த திருப்பேரான், கண்ணுள் நின்றகலான் தன்னாலும் விஸ்லேஷிக்க ஒண்ணாத துருபடி என் நெஞ்சிலே புகுந்து செறிந்தான். இன்னம் இவ்வளவன்று அவனுடைய பாரிப்பு, இவ்வளவு மாத்திரம் இல்லை, தென்னமேன் மனத்து புகுத்து செறிந்தான், என் மனசுல புகுந்து அவன் இருந்துருக்கான். ஆனா இது மட்டும் இல்ல, கருத்தின் கண் பெரியன், அவனுடைய கருத்தை வைத்து பார்த்தால் அவன்தான் மகான், அவன்தான் பெரியவன், அவன்தான் மகாத்மா. ஏன்னா இன்னும் எத்தனையோ அனுகிரகம் பண்ணணும், சீவை குண்டத்தை எல்லாம் கொடுக்கணும் இல்லையோ, சீவை குண்டத்தை கொடுக்கணும், போகத்தை கொடுக்கணும்னு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். அப்ப அதை வச்சு பார்த்தா அவன்தான் பெரியவன் அப்படின்னு தெரியுது. அப்படி அவன்தான் பெரியவன் சொல்லும்படியாக மேலும் 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 இன்னும் க்ஷேமங்களை எல்லாம் செய்பவனாக இருக்கானே, அவனுடைய பாரிப்பு ஒரு முடிவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதேன்னு அதை நினைச்சு ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். கண்ணுள் நின்றகலான் கருத்தேன் கண் பெரியன், எண்ணில் நுண்பொருள், நினைச்சு பார்த்தா நுண்பொருள்னா சூக்ஷமானவன், ஏ இசையின் சுவைதானே
மன்னனன் மணிமாடங்கள் சொல் திருப்பேரான் தின்னம் என் மனத்து புகுந்தான் செறிந்து இன்றே இன்றேங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ என் மனசுல வந்து இருக்கான், இத்தனை நாளா வந்து இல்லை, இப்ப வந்து இருக்கான். அந்த திருமாலிவின் சோழவலை என்றே என்ன அப்படின்னு நான் ஒரு வியாஜத்தை வைக்கும்போது அந்த வியாஜத்தை வைத்து கொண்டு அவன் என் மனசுக்குள்ளே இருக்கான் அப்படின்னாச்சு. கண்ணுள் நின்ற அகலான் கருத்தின் கண் பெரியன் என்னில் நுண் பொருள் ஏழ்சையின் சுவைதானே மன்னனன் மடி மாடங்கள் சூழ் திருப்பேரான் தின்னம் என் மனத்து புகுந்தான் செறிந்து இன்றே. அந்த திருப்பேரான் நேர என் மனசுலையும் வந்து புகுந்திருக்கிறான் அப்படின்னு செறிந்து இன்றே இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தாத்பரியத்தோடு கூட இங்கே வந்திருக்கான் அந்த மாடங்கள் சூழ் திருப்பேரான் என்னை விட்டு பிரியவில்லை செறிந்து புகுந்தான் செறிந்துனா அபிவிருத்தனாய் கொண்டு என் மனசில் புகுறத் தொடங்கினவாறு அபிவிருத்தமான சௌந்தரிய லாவண்ய சாத்துரியாதி குணங்களை உடையனாய் கொண்டு என் மனசுல வந்து புகுந்தப்புறம் அவனுடைய சௌந்தரியங்கள் இன்னும் அதிகமாயிட்டான். அதனால அதை வச்சுன்னு சொல்றாரு. வண்ணன் மடிமாடங்கள் சோ திருப்பேரான் தின்னம் என் மனத்து புகுந்தான் செறிந்தின்றேன் இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் குன்றன்ன திகழ் மாடங்கள் சூழ் திருப்பேரான் ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்த்தல் உற்றேனே. இந்த பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. சுவாமி தேசிகன் பல இடத்துல வியாக்கியானம் பண்றக்க இந்த பாட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ற. இங்க ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம். அந்த கேள்விக்கு எம்பெருமானாலேயே பதில் சொல்ல முடியல, அதனால எம்பெருமானே பேசாம இருந்துடுறான் அப்படின்றார். என்ன கேள்வி கேட்டார் அப்படி? இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். இன்னைக்கு எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணி என் மனசுக்குள்ள வந்து புகுந்து அப்புறம் மனசுக்குள்ளே பூர்ணமாக இருக்கான், அது வாஸ்தவம். இன்னைக்கு ஒண்ணுமில்லாத என்ன இவ்வளவு போகம் வரும்படி பண்ணி என் மனசுக்குள்ளே புகுந்து என்ன கைங்கரியங்கள்லாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறானே, இதெல்லாம் அன்று ஏன் செய்யல, இன்னைக்கு தானே செஞ்சிருக்கான். திருப்பேர் நகரான் இன்னைக்கு செஞ்ச இந்த விஷயத்தை அவன் இத்தனை ஜென்மமா ஏன் செய்யல? எத்தனையோ ஜென்மங்கள் ஆயிருத்தொழியோ எனக்கும் ஜென்ம ஜென்மாந்தரங்கள் போயிடுத்து. அப்பெல்லாம் செய்யாததுக்கு காரணம் என்ன? அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், அன்னைக்கு என்ன வெளி விஷயங்களே ஈடுபடும்படி இப்படியே தள்ளி வைத்தது என் செய்வான், எதுக்காக என்ன செய்யறதுக்காக, எதுக்காக என்னை எம்பெருமான் தள்ளிவிட்டான் அன்றைக்கு, இன்றைக்கு எதுக்காக என்னை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், என்ன செய்யறதுக்காக எம்பெருமான் வந்து என்னை தள்ளி விட்டு இத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து என் மனசுல வந்து புகுந்திருக்கானே அப்படின்னு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெருமாள் கிட்டே கேட்கல. திருப்பேர் நகரான் இன்று என்னை ஸ்வவிஷய திவ்ய ஞானவானாக்கி தன்னை என்னுள் வைக்கைத்து கேத்துயன், இதற்கு முன்பு இப்படி செய்யாதொழிகைக்கு கேத்துயன் என்று அவனை கேட்கிறேன். இதற்கோர் உத்தரம் சொல்ல வல்லானாகில் சொல்லுவான் என்கிறான். இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லட்டும், சொல்ல முடிவான சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு என்னை ஒரு பொருளா ஒரு பொருட்டா மதிச்சு என் ஹிருதயத்துக்குள்ள வந்து இருந்து இத்தனை அனுகிரகங்கள்லாம் பண்ணிருக்கேன், ஏன் இதெல்லாம் அன்னைக்கு பண்ணல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு காரணமும் இல்லாமல் நிர்ஹேதுக்கமாக தான் எம்பெருமான் கொரோனா பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு எதிர்ச்சா விஷயத்தை எடுத்துட்டு அதே வியாஜமாக வச்சு காரணம் இல்லாமல் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதை சொல்றது தான் ஆழ்வார் இப்படி சொல்றார். அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் குண்டன்ன திகழ் மாடங்கள் சூழ் திருப்பேரான், குன்று போல மாடங்கள்லாம் இருக்கான் திருப்பேர்ல, ஒன்றெனக்கு அருள் செய்ய உணர்த்தல் உற்றேனே. அந்த எம்பெருமானா கேட்கிறேன் எப்படி வரும்? அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் தானே, அன்னைக்கு என்னை விட்டது எதுக்காகனே, இது பெருமாளையே கேட்கிறேங்கிறது இந்த கடைசி வழியில தெரியுது. ஒன்றெனக்கு அருள் செய்ய உணர்த்தலுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு பதில் எனக்கு எம்பெருமான் அருள் செய்ய வேணும், நான் அதுக்காக காத்துன்னு இருக்கேன். எனக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ,
நானே. அதனால இதுக்கு பதில் சொல்லணும்னு அவங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு ஏதாவது இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி. ஒன்று எனக்கு அருள் செய்ய, நீ எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னு. உணர்தல் உற்றேனே, சொல்லிட்டேன். ஒன்று எனக்கு அருள் செய்ய, ஒரு பதில் அருளி செய்வதற்காக உணர்த்தல் உற்றேனே. உணர்த்தல்னா விஜாபனம், அவன் எனக்கு பதில் அருள் செய்யணும் என்பதற்காக நான் விஜாபனம் செய்தேன். உணர்த்தல் உற்றேனே, விஜாபனம் செய்ய ஆரம்பித்தேன் அர்த்தம். விஜாபனம் செய்யலான்னு பார்க்கிறேன், இன்னும் விஜாபனம் பண்ணல. பெருமாள் கிட்ட கேள்வி கேட்கலாம்னு நான் சில பேர் என்ன பண்ணுவா, அவன் வரட்டும் நாலு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா கேள்வி கேட்க மாட்டான். சொல்லச்சு மாத்திரம் வரட்டும் நாலு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளவு கோபம். அவன் வரட்டும் நாலு கேள்வி கேட்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நான் உணர்த்தல் உற்றேனே அப்படின்னு, நான் எம்பெருமான் வரட்டும், அவனை இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால ஒன்று எனக்கு அருள் செய்ய, எனக்கு ஒரு பதில் அவனுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உணர்த்தல், ஒரு விஜ்ஞாபனம் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது, திருப்பேர் நகரான் இன்று என்னை ஸ்வவிஷய திவ்ய ஞானவானாக்கி, பண்ணினா இதற்கு காரணம் என்ன? இதற்கு முன்பு இப்படி செய்யாதொழிக்கு ஹேத்து என்? இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி செய்யல, போன ஜென்மத்தில முன் ஜென்மத்திலாம் என்று அவனை கேட்கிறேன். இதற்கு ஒரு உத்தரம் வல்லானாகில் சொல்லுவான், இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா அவன் சொல்லட்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய ஒரு சாரமாக இருக்கு. ஆனா இதுல என்ன கேள்வி வருதுன்னா, இப்படி கேள்வி கேட்டப்போ ஆழ்வார் கேள்வி கேட்டிருக்காரு இப்ப பெருமாள் கிட்ட, பெருமாள் பதில் சொல்லல. பெருமாள் என்ன பதில் சொன்னார்னா, சூழிசும் பனிமுகில் தூரியம் உழைக்கின அப்படிங்கிறதே பதிலா சொன்னாராம். அதாவது ஆழ்வார் இப்படி கேட்ட உடனேயே பெருமாள் வந்து, மேகங்களெல்லாம் நீங்கள் சமுதிரங்களெல்லாம் நீங்க கோஷம் அப்படின்னாரா, ஆத்திமாகலாம் நீங்க தயாரா இருக்கோ, ஒருத்தர் மோட்சத்துக்கு வரப்போற அவரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். ஆகா ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த பாட்டு ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு பாட்டு தான், அதுக்கப்புறம் சூழிசும் படிமுகள் தான். ஆழ்வார் மோட்சத்துக்கு எழுந்தருளக்கூடிய வைபவம் அதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ இதுக்கெல்லாம் எம்பெருமான் இத்தனை அனுகிரகம் பண்ணுவதற்கு, மோட்சம் உட்பட இத்தனை அனுகிரகம் பண்ணுவதற்கு ஹேது என்னன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு வியாதி மாத்திரம் வச்சிருந்துருக்கான் திருமாவளவன் ஜோலி மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அப்படி ஒரு வியாஜத்தை வச்சு அனுகிரகம் பண்ண, ஏன் இதை முன்னாடி பண்ணல, இந்த காரியத்தையும் முன்னாடி பண்ணிருக்கலாமோ இல்லையோ? இப்படி எம்பெருமான் இப்ப செய்யறதுக்கு காரணம் என்ன, முன்னாடி செய்யாததுக்கு காரணம் என்ன, இதை நான் எம்பெருமான்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு. இதற்கு முன்பு இப்படி செய்யாதொழிக்கு ஹேத்து என் அப்படின்னு, இப்போ இத்தனை செய்யறதுக்கு காரணம் என்ன? திருப்பேர் நகரான் இன்று என்னை இப்படி ஆக்கி தன்னை என்னுள்ளே வைக்கைக்கு ஹேத்து என், ரெண்டையும் கேட்கிறேன் அப்படிங்கிற. ஆனா எம்பெருமானாலையும் பதில் சொல்ல முடியல. இதுக்கு தாற்பயம் என்ன அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் வந்து பல கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. அப்ப இதுக்கு காரணமே ஒண்ணுமே இல்லையா? ஹேத்து என்ன ஒரு காரணம், ஹேத்து என்ன என்ன காரணம், ஒரு காரணம் இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமானாலே பதில் சொல்ல முடியல. இப்ப காரணமே இல்லைன்னு சொன்னா, அப்ப திருமாலின் ஜோலைமலை என்றேன் என்ன? திருமாறு வந்து என் இன்ஜினியரிய புகுந்தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் திருமாடு இன்ஜினியர் சொன்னதையே ஒரு வியாதமாக வச்சுட்டு திருமால் வந்து என் இன்ஜினியரிய புகுந்தான் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்படின்லாம் சொன்னவர் திடீர்னு இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டார். இவரே தானே சொன்னார், காரணமும் உண்மையான காரணம் ஒன்றும் கிடையாது, வியாஜமான காரணம் தான் இருக்கு, அந்த வியாஜ காரணத்தை வச்சு வந்திருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டாரு முன்னாடியே. அப்ப மறுபடியும் இப்ப மறுபடியும் இப்ப இன்று என்னை திவ்ய ஞானவானாக்கி தன்னை என்னுள்ளே வைக்கைக்கு ஹேத்து என் அப்படின்னு திருப்பி கேட்கிறாருன்னா அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, சுவாமி தேசியன் சொல்றார், எம்பெருமான் இன்னைக்கு என்னைக்கு ஞானத்தை எல்லாம் கொடுத்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய காருண்யம் தான், வேற எதுவும் காரணம் கிடையாது. திருமாலிருஞ்சோலை வரை என்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு வியாஜம்தான். இந்த வியாஜத்தை மாத்திரம் வச்சுண்டு அவனுடைய காருண்யம் அப்படிங்கிறதே பிரதான காரணமாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், இதுதான் இத்தனை சொல்லிட்டு இருக்கார்.
இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த காருண்யம் தவிர வேற ஏதாவது சேர்த்து இருக்கா அப்படின்னு பெருமான் கிட்ட கேட்கிறேன். பெருமானே, இன்னைக்கு நீ எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணி தன்னை என்னுள் வைத்திருக்கிறீரே, இதற்கு உம்முடைய காரணம் தவிர, உம்முடைய தயை தவிர வேற பிரதான கேத்து என்ன? பிரதான காரணம் என்ன இதுக்கு? ஏதோ எதிர்ச்சா காரணம், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதனால பண்ணே, அதனால பண்ணேன்னு சில பேர் சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவான். ஆனால் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பெருமாள் கிட்ட. உம்முடைய காரூண்யம் தானே, அப்போ நிர்கேதுக்க கிருபை தானே அது? உம்முடைய நிர்கேதுக்க கிருபையினால தானே பண்றீங்க. இது தவிர வேற என்ன பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப பெருமாள் என்ன பதில் சொல்லுவார்? பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா இதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு எதிர்ச்சியா நடந்தது போய் அதையே பெரிய விஷயமா எடுத்துட்டு அதுக்கு ஆழ்வாருக்கு மேல மேல அவருக்கு நல்ல ஞானம் முதலானதெல்லாம் கொடுத்து ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே தான் வந்து புகுந்து நின்று இத்தனை சமிருத்திகளை பண்ணுவதற்கு எம்பெருமானே காரணம் என்ன? உன்னுடைய கருணை தவிர வேற பிரதான காரணம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டான்னா, இதை இத்தனை நாளா ஏன் செய்யல? எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரத்துல ஏன் இந்த மாதிரி செய்யல? செய்யாததுக்கு ஏன் செய்யலன்னு கேட்டா பெருமாள் போய் கேட்க முடியாது. நீ ஏன் செய்யலன்னு, நாம ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு பலன் கொடுக்கலன்னா ஏன் பலன் கொடுக்கலன்னு கேட்கலாம். நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது இது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டான்னா, ஆனா பண்ணுவேன் பண்ண மாட்டேன் என் இஷ்டம்னு சொல்லுவான் இல்லையா? சுவாதந்திரியம். அப்ப இத்தனை நாளா நீர் பண்ணாததுக்கு உம்முடைய சுவாதந்திரியம் தானே பிரதான காரணம், வேற என்ன பிரதான காரணம்? இன்னைக்கு நீர் பண்ணுவதற்கு உம்முடைய காருண்யம் பிரதான காரணம், இத்தனை நாளா இந்த கருணையை நீர் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் உம்முடைய சுவாதந்திரியம். சுவாதந்திரம்னா நான் சொன்னேன் இல்லையா, ஏன் கொடுக்கலாம் கேட்க முடியாதே அப்படின்னு கேட்க முடியா இல்லையே. ஆனா ஏன்னா அவன் சுதந்திரானவன், எப்ப வேணுமோ அப்ப கொடுக்குறான். இப்பதான் வந்து அந்த இது கிடைச்சிருக்கு, ஒரு எதிர்ச்சியா ஒரு வியாஜம்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சிருந்து கருணையினால ரட்சிக்கிறவர் போய் இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கலாம் கேட்க முடியுமா? சுதந்திரன் ஒண்ணு பதிலா தான் வரும், நான் எப்ப வேணா கொடுப்பேன் நீரா என்ன கேட்கறது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஆழ்வா தெரிஞ்சுதான் சொல்ற, உம்முடைய சுவாதந்திரம் தானே காரணம், இது தவிர வேற ஏதாவது காரணம் உண்டா? என்கிட்ட ஏதாவது காரணம் உண்டான்னு அர்த்தம், என்கிட்ட ஏதாவது காரணம் உண்டா? இத்தனை நாளா நீர் கொடுக்காததுக்கும் இன்னைக்கு கொடுப்பதற்கும் காரணமாக என்கிட்ட நான் இத்தனை நாளா உபாயம் பண்ணல இன்னைக்கு பண்ணேன், இத்தனை நாள் யாகம் பண்ணல இன்னைக்கு அப்படிலாம் ஏதாவது உண்டா? ஒண்ணும் இல்லையே. உம்முடைய சுவாதந்திரியமும் உன்னுடைய காருண்யமும் தான் காரணம், இதை தவிர வேற ஏதாவது காரணம் உண்டா? என் பக்கத்திலே ஏதாவது காரணம் உண்டா? ஒண்ணும் கிடையாதே. அதனால்தான் ஆழ்வார் கேட்கிற, இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றன்னை புறம் போக புணர்த்தது என் செல்வான். எதுக்காக? அன்னைக்கு என்னை வெளி விஷயங்களை ஈடுபடுத்தி தன் விஷயத்துல, இன்னைக்கு தன் விஷயத்துல ஈடுபாடு பண்ணத்தை செய்தவன் அவன்தான், அன்னைக்கு தன் விஷயத்துல ஈடுபாடு வராமல் வெளி விஷயங்களே ஈடுபாடு வரும்படி பண்ணவனும் அதுவும் அவன் தான். என்ன காரணம், எதுக்காக அவன் அப்படி பண்ணான் அப்படின்னா, அவன் சுவாதந்திரம் இல்ல. அன்னைக்கு நிறைய கர்ம பலன்லாம் கொடுத்தோன்னா இப்போ ஒன்றா கர்ம பலன்லாம் இருக்கு இல்ல. அன்னைக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒரு வியாஜம் ஒண்ணு கிடைச்சு திருமாலையும் ஜோலை மேலையும் சொன்னதையே வியாஜமாக்கி வைத்து இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னான்னா, அப்ப ஏதோ ஒண்ணு வியாஜமாக்கி அன்னைக்கும் பண்ணலாமே, அன்னைக்கு ஏன் பண்ணல? இது எல்லாமே ஒரு ரீதியில கர்ம பிரவாகத்துல போகும். எம்பெருமான் இல்லட்ட இந்த ஒரு கேள்வி வரும், எம்பெருமான் வந்து ஏதோ ஒரு வியாஜமாக்கி வச்சு இப்படி ரட்சிக்கிறானா? இந்த வியாஜம் இத்தனை ஜென்மா கிடைக்கலையானா? ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சு அப்பவும் ரட்சிக்கலாமே அப்படின்னா, சாமி தேசியம் ஒரு பதில் சொல்றீங்க. ஆமாம், கிடைக்கலதான். ஒரு வியாஜம் எம்பெருமானுக்கு கிடைக்கிறனா கூட அதுக்கு கூட ஒரு நல்ல கர்ம விசேஷம் காரணமா இருக்கு, அதுவும் கூட கிடைக்கலதான். அதனால இந்த இடத்துல என்ன கேட்டான்னா, எம்பெருமான் வந்து நிர்ஹேதுக்கமாக ரட்சிக்கிறான். அப்போ இத்தனை நாள் எம்பெருமான் ரட்சிக்காததுக்கு காரணம் சுவாதந்திரியம், இப்ப எம்பெருமான் ரட்சிப்பதற்கு காரணம் காருண்யம், இது தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. பெருமாளையே கேட்டா கூட பெருமாளையே சொல்ல மாட்டார். அதனால எந்த எந்த ஏத்தவரு வேற எந்த காரணமும் கிடையாதான் அப்படின்னாலே, எம்பெருமான காருண்யத்தை நம்புறதை தவிர வேற எந்த உபாயமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த பாட்டு விஷயம்னு வியாக்கியானம் பண்ணினார்கள் பிறர்கள். அதுக்குதான் தேசியம் சொல்ற, அப்படி அர்த்தம் இல்லை. எம்பெருமானுடைய காருண்யம் தவிர வேற 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 எந்த ஹெதுவே கிடையாதுன்னா, அப்ப திருமாலின் ஜோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? திருமாலின் ஜெயமணி சொன்னதையே வியாஜமா வச்சேன்னு பெருமாள் வந்து புகுந்தான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஏதோ ஒரு சாக்கு வச்சு நீர் அனுகிரகம் பண்றதே தவிர உண்மையான காரணம் என்ன?
அப்படின்னு கேட்கணும். அது தெரியணும் இல்லையோ? சாக்கு வச்சுன்னு சில பேர் ஆத்துக்கு போயிடுவான், அவாத்துக்கு போயிடுவான், ஏதோ ஒரு சாக்கு வச்சுன்னு உங்களை பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னு ஏதோ சாக்கு வச்சுன்னு வந்துட்டானா, உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி, நீ எது சாக்கு வச்சுன்னு தானே வந்திருக்கீர், இப்போ சாக்கு வச்சுன்னு எனக்கு இத்தனை அனுகிரகம் இருக்கீர், உண்மையான காரணம் என்ன, அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய கருணை தான் காணும் காரணம், நமக்கும் எம்பெருமானுடைய கருணை தான் காரணம், ஆனா அதுக்கு கூட ஒரு சாக்கு ஒண்ணு தேவையா இருக்கு, அந்த சாக்கு தான் சரணாகதி வியாஜம், சரணாகதிங்கிறதே ஒரு வியாஜம் தான் அப்படின்னு தேசியன் சொல்லிருக்கார். இதுக்கு சமாதானம், சரி அன்றன்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், அன்னைக்கு நான் வெளி விஷயத்துல ஈடுபடி பண்ணிட்டானே, அன்னைக்கு அந்த எதிர்ச்சா சுக்ரதம் அதெல்லாம் இல்லைங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது எம்பெருமானுடைய சுவாதந்திரியம், இன்னைக்கு பண்ணா அன்னைக்கே பண்ணலன்னு எல்லாரையும் கேட்டுவிட முடியாது, ஏன்னா வெறும் வியாஜத்தை வச்சுன்னு பண்றவனை பார்த்து நாம இந்த கேள்வி கேட்கவே முடியாது. அப்ப எம்பெருமானே அன்னைக்கு நீ பண்ண அவ்வளவு அவனுடைய சுவாதந்திரத்தினாலே நீ பண்ண அப்படிங்கிறபடினால சுவாதந்திரியம் தான் பிரதான காரணம் அப்படின்னு ஆச்சு. எம்பெருமான் நம்மை ரட்சிக்காமல் போனதுக்கு, இத்தனை நாளா ரட்சிக்காமல் போனதுக்கு அவனுடைய சுவாதந்திரியம் தான் பிரதான காரணம். அப்புறம் நமக்கு எதிர்ச்சா சுகரங்கள்லாம் எதுவுமே இல்லைங்கிறது நம்முடைய பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வியாஜம். எம்பெருமான் இன்னைக்கு ரட்சிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுடைய காருண்யம் தான் பிரதான காரணம். அப்ப திருமாவளிமலை என்ற என்ன சொல்லும்படியாக திருமாவளிமலைன்னு சொன்னதோ இல்ல சரணாகிதி பண்றதோ இதெல்லாம் வியாஜம், இதெல்லாம் ஒரு சாக்கு, இந்த சாக்கை வச்சுண்டு அவன் ரட்சிச்சுடுறான் அப்படின்னு தெரியுது. அதனால ரட்சிப்பதற்கு காருண்யமும் ரட்சிக்காமல் விட்டதுக்கு சுவாதந்திரமும் தான் காரணமே தவிர வேற பிரதான காரணம் எதுவுமே கிடையாது. எம்பக்கள் ஏதாவது பிரதான காரணம் ஒன்றும் கிடையாது, அந்த பிரதான காரணம் ஏதாவது இருந்தா சொல்லும் அப்படின்னு எம்பெருமானை இவர் சவால் விடுற மாதிரி கேட்கிற அப்படின்னு ஆச்சு. இதெல்லாம் சாக்ஷா சுவாமி ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்க. அதாவது அதுக்கு இல்லாம ஈஸ்வரனுக்கு வைஷமிய நைர்கிண்ய தோஷம், ஈஸ்வரனுக்கு வைஷமியம் நைர்கிண்யம் தோஷம் வரும், திடீர்னு ரட்சிக்கிறான் திடீர்னு ரட்சிக்கிறான் அவன் இஷ்டப்படி பண்றான்னு சொன்னா வைஷமிய தோஷம் வரும். அதனால என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, ரக்ஷணத்துக்கு பிரதான ஹேது ஈஸ்வரனுடைய காருண்யம், சாபராதரே சம்சரி பைக்கிக்கு பிரதான ஹேது அவனுடைய சுவாதந்திரியம், சம்சாரத்துல போடுறதுக்கு காரணம் சுவாதந்திரியம் பிரதான காரணம், ரட்சிப்பதற்கு பிரதான காரணம் காருண்யம் அப்படின்னு. இன்று என்னை சுவிஷய திவ்யனாக திவ்ய ஞானவானாக ஆக்கி தன்னை என்னுள்ளே வைத்ததற்கு அவனுடைய காரணம் தவிர வேறு பிரதான ஹேது எது, முன்பு இப்படி செய்யாதொழியைக்கும் அவனுடைய சுவாதந்திரியம் ஒழிய வேறு பிரதான ஹேது எது, அதுதான காரணம், இதை தவிர என்ன பிரதான காரணம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு. இத்தால் கீழ்பாட்டுகளினாலே யாதிர்ச்சிகமாக அவன் தம்பக்கல் பண்ணின ஆச்சரியங்களை எல்லாம் அனுபவித்தவர் மிகவும் விஸ்மையா நின்றவாறே ஆழ்வார், இப்படி எம்பெருமான் பண்ண கருணை எல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாக விஸ்மயத்தோட இருக்கச்ச, இப்ப ஆழ்வார் பார்த்து ஒருத்தர் சொல்றாராம், ஓய் ஆழ்வாரு என்ன இவ்வளவு ஆச்சரியமா இருக்கிற என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கானே என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து நிற்கிறானே அதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன காரணமா இருக்கும், அவனுடைய காருண்யம் தானே காரணம் அப்படின்னா, காருண்யம் காரணமா இருந்தா முன்னாடியே பண்ண வேண்டியதானே, முன்னாடி பண்ணதே அவன் கருணைங்கிறது முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாதே, அப்படியானால் எம்பெருமான் அன்னைக்கே பண்ண வேண்டியது தானே, அது ஏன் பண்ணல அப்படின்னு ஒருத்தர் வந்து கிளப்பி விட்டு போயிட்டார். இங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நானு. அப்ப எப்படி இருக்கச்சா நீ இங்க ஆச்சரியப்படுத்துக்கிறது ஒண்ணும் கிடையாது, இத்தனாலாம் ஏன் பண்ணல இன்னைக்கு ஏன் பண்ணா அப்படின்னு கேட்டேன். இப்ப நீ திருமாவளிமலை என்றே என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டி ஒண்ணு பண்ணிருந்தே, அது அவன் பண்ணான் முன்னாடி அது இல்ல பண்ணல அவ்வளவுதானே, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டானா, அப்படி இல்ல இது ஒண்ணுமே இல்லாத ஒரு வியாஜம், இது உபாயமா சாஸ்திரத்தில் சொல்றதுக்கு ஒரு உபாயமா இது ஒண்ணும் கிடையாது, இந்த வியாஜத்தை வச்சிருந்து ரட்சிப்பதற்கு அவனுடைய காரணம் தானே காரணமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல, இல்லாட்டா இந்த ஒரு சந்தேகம் யாரோ ஒருத்தர் கேட்பார், கேட்டானா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ அப்படின்னு. இத்தனை விஸ்மயிக்க பிரசக்தி உண்டோ, இத்தனை ஆச்சரியப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே, ஏன்னு கேட்டான்னா எல்லாம் உன்னுடைய திருமாலிஞ்சம் நீ சொன்னதுனால வந்து முன்னாடி சொல்லாத அப்படின்னால வரல அவ்வளவுதான், அதெல்லாம் வியாஜம் தான், அதெல்லாம் முக்கிய ஹேத்து இல்லை
அப்படின்னு அந்த தாற்பயத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நான் திருமாலஞ்சோபனையும் சொன்னேன்னா கூட அது கூட அதுக்கு கூட அவனுடைய காரணம் தான் காரணம், வேறு பிரதான காரணம் எதுவுமே கிடையாது. நிர்கேதுகமாக இன்றி ஆதிர்ச்சிக சுகிருதத்தில் அப்பால் பட்ட காலத்தில், இதை தவிர வேறொரு பிரதான காரணம் கண்டிலேன் அப்படின்னு அர்த்தம். குண்டன திருமாடங்கள் குண்டன திகழ் மாடங்கள் சோர் திருப்பேரான் ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்த்தல் உற்றேனே, ஒரு பதில் அதில் சொன்ன என்பதற்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. இதே பாட்டுக்கே இந்த அர்த்தத்துல தேசியம் சீசுக்கி நிறைய இடத்துல இருக்கு. இந்த ஸ்ரீமத் ரகசியத்திரசாரத்துல இருக்கிறத மாத்திரம் பார்க்கிறேன். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் என்று ஆழ்வார் விண்ணப்பம் செய்ய சர்வேஸ்வரன் சூழ் விசும்பணிகள் தூரியம் ஒழிக்கின என்று இதொழிய வேறு உத்தரம் அருளை செய்தானோ. உடனே பெருமாள் என்ன பண்ணா இவர் கேள்வி எல்லாம் கேட்கிறார், அதுக்கெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இவருக்கு மோட்சத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றார், ஈஸ்வரன் சுதந்திரனே ஆனாலும் வைஷம்யனர் தோஷங்கள் தமக்கு தட்டாமைக்காக இவன் பக்கரிலே ஒரு வியாஜத்தை உண்டாக்கி அதை அவலம்பித்துத்தான் ரட்சிக்கும். ஈஸ்வரன் சுதந்திரம் எப்படி வேணா ரட்சிக்கலாம், ஆனா கூட ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு கொடுக்கலன்னு வரக்கூடாது, அதுக்காக ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கான் பாக்குறான், வியாஜம் இருந்தா அதை வச்சு ரட்சிச்சுடுவான். திருமாலின் ஜோலமலை என்றேன் என்ன, திருமால் வந்தேன் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் தாமே அருளி செய்தார். இவ்வியாஜம் தானும் ஈஸ்வரன் தன்னாலே ஆகில் இத்தை முன்பே உண்டாக்காதே விட்டதை. இந்த வியாஜத்தையும் ஒரு வியாஜமா நினைச்சுன்னு பண்ணான்னா அப்ப அதை முன்னாடி பண்றாமே அந்த மாதிரி ஏன் பண்ணல அப்படின்னா, அதுக்கு சொல்ற முன்பு இதுக்கு அவசரம் ஆயிற்று இல்லையே, முன்னாடி இப்படி வேதமா பாக்கிறதுக்கு கூட ஒரு டைம் கிடைக்கல, அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. ஏன்னு கேட்டா இதெல்லாம் கர்மா எப்படி எப்படி பலம் கொடுக்குறதுங்களா நமக்கு பலத்தை வச்சுதான் தெரியுது. ஒரு விஷயம் நம்மளுடைய புண்ணியபாவ கர்ம பலம் கொடுக்குறது, எப்படி பலம் கொடுக்குறதா நம்ம அனுபவிக்கிச்சான் தெரியும், முன்னாடி தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இந்த விஷயம். அதனால இதுக்கு இப்படிதான் அர்த்தம். ஆகையால் இன்றென்னை என்கிற பாட்டுக்கு விரோதம் கிடையாது அப்படின்னு அவளி செய்கிறார். ஆக இப்படி ஒரு அர்த்தம். இதே பாட்டுக்கே இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அதை சுருக்கம் சொல்லி முடிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு கணம் பிரியில் தரிக்க மாட்டாதே மர்கத பிராணாய் இருக்கிற இவன் இதுக்கு முன்பு அனாதியான காலமெல்லாம் என்னை விட்டு எங்கனே தரித்திருந்தான் என்று கேட்கிறார் என்றுமாம். வேற விதமா அர்த்தம் இந்த பாட்டுக்கு, இன்னைக்கு பெருமாள் வந்து என்னை விட்டு பிரியாமல் என் கூட கலந்து இருக்க, என்னை விட்டு ஒரு நொடியும் பிரியகலாம், ஒரு நொடி பிரிஞ்சா கூட அவன் வந்து அது பெரிய நஷ்டம் அப்படின்னு நினைச்சுண்டு என்கிட்ட உயிரே வச்சுன்னு என்னோட பயந்து இருக்கானே, இவன் இத்தனை நாள் என்னை விட்டு எப்படி இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவர் இப்ப தன்னை பத்தி சொல்ல, பெருமாள் தான் இப்படி இன்று என்னை பொருளாக்கி தன்னுள் இதை என்னையும் ஒரு பொருளாக்காக்கி, பொருள் இல்லாத என்னை பொருளாக்கின்னு அர்த்தம், ஒரு வசுவும் இல்லாத என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான். அன்று ஏன் இதை செய்யல, அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான், வெளி விஷயத்திலே அன்னைக்கு நான் ஈடுபடும்படி பண்ணி அடுத்தது என் செய்வான் அப்படின்னு எதுக்காக அப்படின்னு அர்த்தம். அப்போ இத்தனை நாள் என்னை பிரிஞ்சு இப்ப என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டான் அப்படின்னு என்னோட கலந்து இருக்கிறான், அன்னைக்கு என்னை பிரிந்து முன் அவாதியான காலமெல்லாம் என்னை விட்டு எங்கனே பிரிந்திருந்தான், எப்படி பிரிந்திருந்தான் அப்படிங்கிற மாதிரி தாற்பயம். இப்போ தன்னை என்னுள் வைத்தான் அப்படின்னா எம்பெருமான் தன்னை தானாகவே எனக்குள்ள வந்தான், நான் அவனை வைக்கல, அவனே வந்து என்னைக்குள்ள வைத்தான். அப்போ என்னை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சாலும் தரிக்க முடியாதபடி தன்னை என்னுள் வைத்தான். அவன் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், என்னை இப்படி இவ்வளவு பிரியமா இருக்கக்கூடிய என்னை புறம்போக தன் விஷயத்திலே இல்லாமல் வெறு விஷயங்களே போகும்படி அதுவே ருச்சிக்கும்படி பண்ணது என் செய்வான். என்ன செய்யறதுக்காக எதுக்காகன்னு அர்த்தம், என் செய்வான்ங்கிறதானா என்ன செய்யறதுக்காக, எதுக்காக எம்பெருமான் இப்படி பண்ணான் அப்படின்னு, என் எப்படி ஆத்மதாரணம் பண்ண கடவான் அப்படி இருக்கும், எப்படி உயிர் பிரிஞ்சிருந்தான், அப்போ இப்படி இருக்கான் அப்படி என்னத்துக்காக அப்படி பண்ணான், என்னை விட்டு எப்படி இருந்தான் அப்படிங்கிற தாத்பரியத்துல எப்படி ஆத்மதாரணம் பண்ண கடவானாய் எதற்காக
ஏன்னா எப்படி ஆத்ம தாரணம் பண்ணலாங்கிறதுக்காக இப்படி பண்ணான், வேற என்ன உபாயத்தை வச்சு ஆத்ம தாரணம் பண்றதா அவன் நினைச்சுட்டு இருந்தான் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த ரெண்டாவது அர்த்தம் இந்த பிரகடனத்துல ரொம்ப சேரும். என்ன கேட்டானா, ஒண்ணு ஒண்ணா ஆழ்வார் ஆச்சரியப்பட்டுட்டே வர, இங்க வந்து இப்படி சொல்லி ஆழ்வார் ஆச்சரியப்படுற, இப்படி இப்ப இன்னைக்கு என்னோட சேர்ந்து என்னை விட்டு பிரிய மாட்டேன் பேரேன்னு இருக்கிறோம், அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருந்தான் அப்படின்னு அதை நினைச்சு ஆழ்வார் ஆச்சரியப்படுறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. இதுல இன்னும் விசேஷமாக என்ன சொல்லணுமோ அதெல்லாமும் நான் இதுவா சொல்றேன், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளையே சரணம்.